இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஆபத்து என்று சொல்வதை விட ஒரு பேராபத்து வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த பேராபத்திலிருந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை, நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பார்த்து, விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, இதே பிஜேபி ஆட்சி 2014 பொறுப்பேற்பதற்கு முன்பால், தேர்தலுக்கு முன்னால் அறிவித்த உறுதிமொழியில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நான் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சொன்னது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று உறுதிமொழி தந்தார். 15 லட்சம் வேணா, 15,000 அதை வழங்கியிருக்கிறாரா? 15,000 வேணா, ஒரு 15 ரூபாய் வழங்கியிருக்கிறாரா? கிடையாது. இதுவரை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. மாதம் 2 லட்சம் பேருக்கு, மாதம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றெல்லாம் உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அந்த உறுதிமொழிகள் எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகள் நலனை பாதுகாப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள், இதே டெல்லி மாநகரத்திலே, இந்தியாவுடைய தலைநகரத்திலே விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி நூற்றுக்கணக்கான உயிரிழந்த அந்த கொடுமைகள் எல்லாம் நடந்துச்சு. கடுமையான குளிரில், கொடுமையான வெயிலில், மழையில் பல்வேறு சித்திரவதை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்திய போது அதை பற்றி கண்ணும் காணாமல் இருந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி. அதற்கு பிறகு வழி இல்லாமல் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் பெற்றார்கள். ஆக இதையெல்லாம் உணர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை இந்திய நாட்டிற்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அண்மையில் பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் முயற்சியின் காரணமாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. எதிர்கட்சிகளை சார்ந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் தீர்மானங்கள் எல்லாம் வெளித்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து வருகிற 17-18 ஆகிய தேதிகளில் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் நகரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்த்து எரிச்சல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, குறிப்பாக அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள், இன்றைக்கு பிரதமர் என்ற நிலையிலிருந்து மறந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார், உளறி கொண்டிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் எந்த சூழல் வந்தாலும், ஏன் ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும், அதை பற்றி இம்மியளவும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கொள்கை, நம்முடைய லட்சியம் ஒரே ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதிலே வைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சியில் பங்கு மணமக்களாக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். ஐயா ஆசிரியர்கள் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னார், ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் போகிற போது மணமக்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் தான். ஆனால் இந்த மணமக்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருடைய பெயரே அழகான தமிழ் பெயர்கள் தான், சிற்றரசு, எழிலரசு. நிச்சயமாக அவர்களும் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களும் சூட்டுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு நிரம்ப இருக்கிறது. அந்த வகையில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு
புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.